பாஸ்டர், எப்படி இடத்தை சுதந்திரிப்பது, ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது, வீடை சுதந்திரிப்பது, ஐஸ்வர்யத்தை சுதந்திரிப்பது, வரங்களை சுதந்திரிப்பது, வல்லமைகளை சுதந்திரிப்பது? இப்போ பூமியை சுதந்திரிக்க பற்றி சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், பெரிய சமுத்திரம் தொடங்கி ஐப்ராத் நதி வரைக்கும், எகிப்தின் எல்லை வரைக்கும் உன்னுடைய இதாக இருக்கும். எப்படி சுதந்திரிப்பது? நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். உபாகமம் 11:18-26 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வார்த்தை உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, இவைகளை குறித்து பேசி, இவைகளை உன் அடையாளமாக வீட்டில் கையில் கட்டி, வீட்டில் போட்டு, இதை நீ பேசி கொண்டிருப்பாயானால் உன் உள்ளங்கால் மிதிக்கிற பூமியை உனக்கு தருவேன். ஐயா, சுதந்திரிப்பது எழுதியா? ஆண்டோடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. உங்கள் குடும்பத்தின் மேலே பரல உங்கள் ஹெவன் நான் எடுத்து இறங்க ஆரம்பிக்கும். 11:18 வானத்தின் கீழ் பூமி இருக்கும் நாளாலும்னு தமிழில் தப்பாக போட்டிருக்கு. இங்கிலீஷில் ஹெவன் ஆன் எர்த். என்னுடைய வார்த்தைகளை நீ உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது பேசி, பரலோகத்தை மாத்திரம் நீ இறங்க ஆரம்பிச்சிட்டன், நீ உள்ளங்கால் மிதிக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். உனக்கு உண்பான் இருக்கிற பெரிய பலத்த ஜாதிகளை நீ துரத்துவாய். பரமேன தேவனுடைய பிள்ளைகளை சுதந்திரிப்பது எளிது. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை சுதந்திரிக்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுங்க, வாக்கு தத்தங்களை பேசுங்க. எப்படி இருக்க வேண்டுமோ அதை பேசுங்க, இருக்கிறத பேசாதீங்க. பிள்ளை சரியாக சாப்பிட மாட்டேங்கன்னா, இப்போ என் மகன் சாப்பிடலை, மெலிஞ்சிருக்கா, ஐயா சாப்பிடல, மெலிஞ்சிருக்கா, அப்படி சொல்ல வேண்டாம். கொளுத்த கன்றுகளைப் போல புறப்பட்டு போவீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல புறப்பட்டு போவீர்கள்னு மல்கியா கடைசி அதிகாரத்தில் போட்டுருக்கேன். கொளுத்த கன்று, அதை சுருக்கமாக சொல்ல போனால் குண்டம்மா டிக்ளேர் பண்ணுறா, நல்லா சாப்பிட்றேன். உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டுமோ அதை பேசுங்க. தரித்திரத்தில் இருந்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை பேச ஆரம்பிங்க. கர்த்தர் ஐஸ்வர்யவான்களை அவங்கள மாற்றுவார், சுதந்திரிக்க பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். ஸோ ஆண்டவருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யுங்க. நான் பலவீன நல்ல, நான் பலவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிற என்னுடைய தேவனால் பிறந்த நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸோ வாழ்க்கையில் பேசுங்க, நீங்கள் சுதந்திரிக்கலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.